மாமா நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? மாமி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? ஓ அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் நல்லா இருக்கிறா. ருஷ்டா குட்டி என்ன செய்யறா? என் ஸ்கூல் இல்லையா இன்னைக்கு? இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வந்தான். இன்னும் முஸ்பிரா இவ்வளோ நேரமா சின்ன காணும். ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த வந்துருவா. சரி சரி, இன்ஷால்லா வருவோம்மா. முஸ்பிரா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான், வீட்டுக்கு போகணுண்டு. கண்டிப்பாக வருவோம் இன்ஷால்லா. வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கிறமா அல்ஹம்துலில்லாஹ். ருஷ்தா என்ன செய்றா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா தாத்தா? நீ நல்லா இருக்கியா? தாத்தா நம்மட்டு மல்லிகைப்பூ மரத்துல நிறைய பூ பூக்குது தாத்தா. அப்படியா? எனக்கு பறிச்சு கொடுத்து விடு, இப்ப கூட கொண்டு வந்துக்கிறேன். அங்க கொடுத்துட்ட வாமிட்டேன். சரி சரி தாத்தா, சிஹானாவும் சஹானாவும் அவ காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கறாங்க ரெண்டு பேரும். மகளை பார்த்தாச்சா என்ன சொல்றா? மகளை பார்த்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறா. இங்க பிரியமாவை காணோம், உங்க அம்மா இங்க. ஏழாமையும் போராட்டத்துக்கு போய்க்கிறா. இந்த வயசுல போராட்டத்துக்கு போய்க்கிறாளா? ஆமா, இவ்வளவுதான் சொல்லிட்டே கேட்கல. சரி போகட்டும்னு விட்டுட்டேன். அம்மா பெரியம்மா போய் என்ன செய்ய போகுது? சும்மா தான் இருக்கோம், போயிட்டு வரட்டும் ஒரு பிராக்கா. சரிங்க சம்பந்தி, பிள்ளைய பார்த்தாச்சு, கிளம்புறேன், போயிட்டு வரேன். சரியா? பைத்தியம் சின்னப்பிள்ளைமாரியா? என்ன சிரிக்கிறா? சிரிச்சா பிடிச்சி போச்சுன்னு அர்த்தம். அப்படியா? இங்க பெரிய மாமிய காலம், அம்மா போராட்டத்துக்கு போய்க்குது. அன்னைக்கு மச்சி வந்துட்டு உடனே ஓடி போயிட்டு தஞ்சாவூருக்கு போறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கூட ஆத்திரம். வந்த உடனே உடனே போயிட்டு எனக்கு நேரம் இருக்க மாட்டேன். நேற்று சீக்கிரமா போனதுனால டாக்டரை பார்க்க முடிஞ்சு, இல்லாட்டி முடியுமா? அது சரி, புர்க்காவை தான் கழட்டுறது, சாயங்காலம் தானே போக போறீங்களோ. பகல் என்ன சாப்பாடு ஆக்கணும்? மந்தி சோறு செஞ்சு கோழி பொரிச்சோம். அப்படியா? உங்க வீட்டுல என்ன சாப்பாடு பகலே? மீன். டீ குடிக்கிறீங்களா ஜூஸ் குடிக்கிறீங்களா? மச்சி ஏற்கனவே ரொம்ப வேக்குது, டீ வேணாம், ஜூஸ் தான் கொடுங்க. எனக்கு லெமன் ஜூஸ் தான் போட்டு வாங்க. இருக்குது, கொண்டு வர்றேன். முஸ்பிரா மீன் குடிக்கிறியா? சம்பந்தி எங்க போயிட்டு வர்றீங்க? அடைய ஆம்பளை கேக்குறா, போராட்டத்துக்கு போன. ஜம்மாதி கூட்டம், என்ன கூட்டம் அப்பா, எவ்வளோ கூட்டம்! போராட்டத்துக்கு நீங்க போனியெல்லாம், உங்களுக்கு ஏழுமா அதுக்கெல்லாம் போவ? ஏழுது ஏழலையோ, போராட்டத்துல போய் கலந்துக்கிடணும், அல்லாவுக்காக கலந்துக்கிடணும். அதுக்காக நான் போனேன், முடிஞ்சு முடியாமையும் போனேன். ஆமா ஆமா, கண்டிப்பா போய் கலந்துக்கிடணும்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல எல்லாம் பெண்மணிகள் வந்து போருக்கு போவாங்களாம், பச்சில குழந்தைய கூட்டு போவாங்களாம், இருக்கிற அத்தனை பிள்ளையும் போருக்கு அனுப்பிடுவாங்களாம். அது போல அல்லாவுக்காக இந்த போராட்டத்துல போய் கலந்துக்கிறது, வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் போகணும். போய் நம்ம உரிமையை விட்டு கொடுக்க கூடாது, அல்லாவுக்காக நின்று போராடணும். அதுக்காக வேண்டிதான் நானும் போனேன். நீங்க யார் கூட போனீங்க?
பக்கத்து விட்டு ஜுனேதா கூட போனோமா? போயிட்டு அப்படி நான் வீட்டுக்கு போகாம நேரம் இங்க வந்தேன், உன்னை பார்த்துட்டு போலாமே. அது சரி, முஸ்பிராவை பாக்குறதுக்கு தான் எங்க வீட்டுக்காரவும் என் இளைய மகனும் போனகான். இன்னும் வரல, அங்கதான் உங்களுக்கு தான் போனகான். ஆமா, நான் சொல்லிட்டு தான் வந்தேன் முஸ்பிராட்ட, உன் அப்பாவும் தங்கச்சியும் வருவாங்க. எடுத்து சாப்பிடுங்கம்மா, ஜூஸ குடிங்க. ஜலகம்மா, இவ்வளவு பெரிய கிளாஸ் ஆகிக்குது, இதுல நான் எப்படி குடிக்குவேன்? குடிங்க குடிங்க, தண்ணி ஆகாதானே. இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இஸ்லாமியர்கள்ட்ட வந்து வம்பு இழுக்குது. அநியாயத்துக்கு ஆண்டவன் சும்மா விட மாட்டான், நெடுங்கவுத்துல விட்டு சுருங்கவுத்துல பிடிச்சி இழுக்குவான் பாரு, அப்ப தெரியும். ஆமா, அந்த ரப்புல் ஆலமி சும்மா விட மாட்டான் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டத்தை. ஜலகம்மா, நான் ஒன்று சொல்கிறேன், தெளிவாக கேட்குறியா? என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். பச்சை கலர் எடுத்துக்க. பச்சைன்னு சொன்னாக்கா பச்சை பசங்கிலி குளிர்ச்சியான கலர். இந்த கலர் தான் இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது. இதை சிகப்பு எடுத்துக்க. ஆரஞ்சு எடுத்துக்க. இது ரெண்டும் சேர்ந்தால் நெருப்பு கலர். இது ரெண்டுமே வந்து நெருப்பு கலர், ரெண்டே கலந்தால் காவி. அப்போது இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? பச்சை பசுங்கிலி குளிர்ச்சியான இங்கே பச்சை கலரு முஸ்லீம் ரைட்டான மார்க்கம். இது சிகப்பு கலர் ஆரஞ்சு சேர்ந்த காவி கலர். இது எதுக்கு செட் ஆகுது பாரு? நெருப்புக்கு செட் ஆகுது. இது செய்தான் உடையது. இதுலேருந்து தெளிவாக புரியுது. ஆமாம் ஹபிபரத்தா, கரெக்டாக சொல்கிறீங்க. பச்சை பசுங்கிலி குளிர்ச்சியானது, ரைட்டானது, இஸ்லாமியக்கு பிடித்தமான கலர் பச்சை. ரம்சாசனாக்கு ஃபஸ்ட்டு விரிப்பு விரிக்க போகிறது பச்சை விரிப்பு தான் சொர்க்கத்தில். உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயம். சிகப்பு ஆரஞ்சு இது ரெண்டையும் சேர்ந்தால் நெருப்பு கலராக போயிடுது. அப்போ இது சைத்தானுடைய கலர். இதெல்லாம் எல்லாம் தெளிவாக புரியுது. இது ஒரு அத்தாட்சியாக கூட நம்ம நினைக்கலாம். நினைக்கிறது என்ன, அதான் எல்லாம் கன்ஃபார்மாக புரியுது. அப்போ நம்ம இஸ்லாமிய மார்க்கம் ரைட்டான பாதையில் போகிறதுனால தான் பல இன்னல்கள் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு நம்ம ஈடேற்றம் பெறணும். ஈமானோட அல்லாஹ் கரை சேர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். காஃபிர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம், ட்ரிபிள் மடங்கில் சொர்க்கம். நமக்கு உண்மையான சொர்க்கம் அல்லாஹ்விடம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். நிறையா பேருக்கு இது விளங்க மாட்டேது, புரிய மாட்டேங்குது. இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிட்டா அதை வலுவாக பிடிச்சிக்கிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஹபிபரத்தா, ஒன்று கேட்டுக்கிடுங்க. 1500 வருஷத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க, இஸ்லாமியர்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை தானா, நமக்கு உண்மையான சொர்க்கம் அல்லாஹ்கிட்ட இருக்குது. அதுக்காக நம்ம பொறுமை செய்ய வேண்டியது தான், அல்லாஹ்கிட்ட துவா செய்ய வேண்டியது தான், அதிக அதிகம் ஈமானை பலமாக்க வேண்டியது தான். ஈமானோட கரை சேர்க்க அல்லாஹ் உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஜலஹம்மா, ஒன்று கேளு. இப்போ ரோட்டில் காரு போய்கிட்டு இருக்குது, அப்போ சிக்னல் இருக்குது, அதில் எத்தனை கலர் இருக்குது? பச்சை ஆரஞ்சு சிகப்பு. அப்போது பச்சை என்ன செய்யுது? ரைட்டு போய்கிட்டே இருக்குது. ஆரஞ்சு சிகப்பு என்ன செய்யுது? ஸ்டாப் ஆயிடுது. அதுபோல தான் ஒரு அத்தாட்சி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது நினைக்க நினைக்க ஆரமாட்டது ஹபிபரத்தா. இந்த முஸ்லீம்களை ரொம்ப துன்புறுத்துகிறான், ரொம்ப தொல்லைக்கு ஆளாக்குறான் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி நாயங்க. இவனுங்களுக்கு எல்லாம் நாசகாலத்தை கொடுக்கணும். அவனுங்களுக்கு ஆண்டவன் நல்ல புத்தியை கொடுத்து இஸ்லாம் மதத்தை ஏற்று சொர்க்கத்துக்கு போனால் அவனுக்கு நல்ல இடமுச்சி உண்டு, இல்லாட்டி நரகத்தில் கடந்து நெருப்பாக வேக வேண்டியது தான். நம்ம என்ன செய்கிறது? கேக் எடுத்து சாப்பிடுங்களேன், அப்படியே வச்சுக்கிறிய. கொஞ்சம் தண்ணி தாமா ஜலகம்மா. ஆடிய ஆட்டம் இல்லை பாடிய பாட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கதையில், ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டத்துக்கு எல்லா தகுந்த தண்டனையை வச்சுக்கிறான். கொடுப்பான் கொடுப்பான். நம்ம எல்லாத்தையே பொறுப்பு சாட்டணும், எல்லாத்தையே துவா கேட்கணும். ஆமாம் இன்ஷா அல்லாஹ்.